பார்வை திறன் குறைந்த வாசகர்களுக்கு பிரெயில் வகை நூல்கள், குளிர்சாதன வசதி கொண்ட கூட்ட அரங்குகள், தென் தமிழகத்தின் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் கலையரங்கம் மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் படைப்புகள், பேச்சுக்கள் இடம்பெறும் வகையில் எழில்மிகு கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இம்மாபெரும் நூலகத்தில் இடம் பெற்றிருக்கும். முதல் கட்டமாக இந்த நூலகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இலக்கியம், பண்பாடு, அறிவியல், பொறியியல், சட்டம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 350,000 நூல்கள் இடம்பெறும். தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழப்போகும் இந்த நூலகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு தொடக்க நிகழ்வாக தமிழ் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய பணிகளை போற்றும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்ற பெயரை தாங்கி வரும் ஜூன் மாதம் முதல் வாசகர்களை வரவேற்கும். வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 40,299 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வியும் திறன் மேம்பாடும். மனித வளமே மாநிலத்தின் மாபெரும் செல்வம் என்பதை உணர்ந்துள்ள இந்த அரசு அதனை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள திறன்மிக்க பணியாளர்களே பன்னாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணி என்பதை நன்கு அறிந்துள்ளோம். ஆகவே மின்னல் வேகத்தில் மாறிவரும் தொழில் சூழலுக்கு தேவைப்படும் மனித வளத்தை உருவாக்குவதற்கு 2,877 கோடி ரூபாய் செலவில் 71 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தலைசிறந்த திறன் மையங்களாக மாற்றும் திட்டம் நடைபெற்று வருகிறது. வரும்